வணக்கம். இப்பொழுது நான் தனித்திருப்பதால் எனது முகக்கவசத்தை அகற்றியுள்ளேன். கொரோனா தொற்றிலிருந்து உங்களையும் உங்களை சுற்றியுள்ளவர்களையும் பாதுகாக்க நீங்களும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவதோடு முகக்கவசத்தையும் அணிந்து கொள்ளுங்கள். டான் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கஸ்தூரி சத்யதாசன். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கில் சட்டவிரோத மணல் ஏற்றி செல்வோர் தாங்களாகவே களிமண் வீதி அமைத்து மணல் அகழ்வை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கில் சட்டவிரோத மணல் அகழ்வு அதிகரித்துள்ளதாக பிரதேச மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். சில காலமாக வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் குடாரப்பு பகுதிகளில் சட்டவிரோதமான மணல் அகழ்வு அதிகரித்துள்ளதாகவும் அதனை தடுக்க வேண்டிய நபர்கள் பாராமுகமாக இருப்பதாகவும் பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினர் ஆவண்ணா சுரேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தமது நாகர்கோவில் கிராமத்தின் கிழக்கு பகுதியான குடாரப்பில் சட்டவிரோதமான மணல் அகழ்வில் ஈடுபடுவோர்கள் தாங்களாகவே களிமண்ணால் வீதி அமைத்து நாளாந்தம் பல டிப்பர் வாகனங்களிலும் உழவு இயந்திரங்களிலும் மணல் ஏற்றி செல்கின்றனர். இந்த விடயம் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியவர்களுக்கு பிரதேச செயலாளர் பிரதேச சபை உட்பட அனைவரது கவனத்திற்கு கொண்டு வந்தும் எந்த பயனும் கிடைக்கவில்லை எனவும் உரியவர்கள் தமது சூழலை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பிரதேச சபை உறுப்பினர் ஆவண்ணா சுரேஷ்குமார் குறிப்பிட்டுள்ளார். நாகர்கோவில் கிழக்கு A423 கிராம சேவையாளரின் எல்லை பகுதியான இந்த காட்டோர பிரதேசத்திலே தெற்கினூடாக நாகர்கோவில் தெற்கினூடாக வருகை தந்த இந்த மணல் அகழ்வு கொள்ளை கும்பல் இந்த இடத்திலே ஒரு களிமண் வீதி வருகின்றது கோயிலுக்காக. அந்த வீதிக்கு உள்ளாலே ஒரு தாங்கள் ஒரு சிறிய வீதி அமைத்து ஒரு பாரிய மணல் மேட்டினை தங்கள் மணல் கொள்ளைக்கு இதை உட்படுத்தியிருக்கிறார்கள். அந்த வகையிலே இப்ப தற்சமயம் அந்த இடத்தில் தான் இருக்கின்றோம். இது சம்பந்தமாக நாங்கள் அரசு சார்ந்த அனைத்து துறையினருக்கும் அறிவித்து இதுவரைக்கும் எதுவித சட்ட நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. மிக முக்கியமாக போலீசார் மற்றும் இராணுவத்தினர் பிரதேச செயலகம் பிரதேச சபை என அனைத்துக்கும் அறிவித்து இறுதியாக தற்சமயம் ஊடகத்தை நாடி டான் டிவி ஊடாக இந்த விடயங்களை நாங்கள் வெளியில் கொண்டுவர எத்தனைத்து இந்த இடத்தில் வந்து அவர்களது ஆதரவுடன் இந்த இதனை வெளியில் கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியாக நாங்கள் இதை மேற்கொண்டிருக்கின்றோம். எனவே இது ஒரு பெருமதிமிக்க வளம். இது சுற்றுச்சூழல் ஒரு இந்த மணல் வளமானதொரு எமது சுற்றுச்சூழலை அழகுபடுத்துகின்ற மற்றும் எதிர்கால சந்ததியை வாழ்வை உறுதிப்படுத்துகின்ற ஒரு இடம். இந்த இடத்தை உண்மையாக ஒரு மணல் கொள்ளை கும்பல் ஒரு சிறிய குழு இதனை ஆக்கிரமித்து செய்கின்றது. இதற்கு பல வழிகளிலும் நாங்கள் முறையிட்டும் இதனை சட்ட ரீதியாக உட்படுத்தவில்லை என்றால் எங்களுக்கு உள்மனது என்ன தோன்றுகின்றது, இதுக்கு சட்ட சம்பந்தமாக இருக்கின்ற அரச துறை சார்ந்தவர்களும் இதற்கு ஆதரவு கரம் கொடுக்கின்றார்கள் போல் இருக்கின்றது. நாட்டில் கொரோனா தடுப்பூசி ஏற்றியவர்களின் விவரம் வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டில் 1,19,32,934 பேருக்கு கொரோனா தடுப்பூசியின் முதலாவது டோஸ் போடப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. 48,471 பேருக்கு கொரோனா தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் போடப்பட்டுள்ளது. நேற்றைய தினத்தில் மாத்திரம் 21,685 பேருக்கு சீனாவின் சினோஃபார்ம் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் போடப்பட்டுள்ளது. அத்துடன் சினோஃபார்ம் தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் நேற்று 1,03,846 பேருக்கு போடப்பட்டுள்ளது. இதுவரை 8,72,904 பேருக்கு கோவிஷீல்டு தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் போடப்பட்டுள்ளது. 1,59,081 பேருக்கு ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் முதலாவது டோஸ் போடப்பட்டுள்ளது. 14,517 பேருக்கு ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் போடப்பட்டுள்ளது. இதுவரை 2,52,490 பேருக்கு ஃபைசர் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் போடப்பட்டுள்ளதுடன் 39,883 பேருக்கு ஃபைசர் தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் போடப்பட்டுள்ளது. 7,65,651 பேருக்கு மொடர்னா தடுப்பூசியின் முதலாவது டோஸ் போடப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையில் அபிவிருத்தி பணிகளில் ஈடுபட்டுள்ள சீன பிரஜைகள் 2,865 பேருக்கு
சினோஃபார்ம் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் போடப்பட்டுள்ளதுடன் 2435 பேருக்கு இரண்டாவது டோஸ் போடப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த செயற்படும் சுகாதாரத்துறையினருக்கு உரிய மரியாதை வழங்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் சுகாதாரத்துறையினர் அரசாங்கத்தினாலும் ஏனைய தரப்பினராலும் மதிக்கப்படுவதில்லை. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க இவ்வாறு தெரிவித்துள்ளார். கொழும்பில் செய்தியாளர்கள் மத்தியில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். யுத்த காலத்தில் எமது மக்களையும் நாட்டையும் மீட்பதற்காக உயிர் தியாகம் செய்த ராணுவத்தினருக்கு இலங்கை சமூகம் பெரும் மரியாதையை வழங்கியது. இருந்தபோதும் தற்போது மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் மக்களை காப்பாற்றும் மருத்துவர்கள், தாதியர்கள், சுகாதாரத்துறை சார்ந்த பணியாளர்களுக்கு உரிய மதிப்பும் கௌரவமும் வழங்கப்படுவதில்லை. தற்போது ஏற்பட்டுள்ள டெல்டா வைரஸ் தெரிவு பரவலுக்கு மத்தியில் சுகாதாரத்துறையினர் மற்றும் மருத்துவ நிபுணர்களின் பங்களிப்பை வழங்கி வருகின்றார்கள். நோயாளர்களை தினமும் பார்த்து அவர்கள் பெரும் மன அழுத்தத்தில் உள்ளார்கள். இருந்தபோதும் அவர்களை அனைவரும் தூற்றுவதையே பணியாக நாட்டில் தனிமைப்படுத்தல் விதிமுறைகளை மீறிய 284 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாட்டில் இன்று காலையுடன் நிறைவடைந்த 24 மணி நேரத்தில் தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய 284 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. அதற்கமைய இதுவரை தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய குற்றச்சாட்டில் 55,173 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் எதிர்வரும் நாட்களில் பொதுமக்களை முடிந்தவரை வீட்டுக்குள் இருக்குமாறு ராணுவ தளபதி சுவேந்திர சில்வா வேண்டுகோள் விடுத்துள்ளார். பொதுமக்கள் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும். தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம். இது மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம். பணியிடங்களில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்காக அத்தியாவசிய ஊழியர்களை வரவழைக்க மட்டுமே பொது நிறுவனங்களின் தலைவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது என ராணுவ தளபதி சுவேந்திர சில்வா குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் மேல் மாகாண ஆளுநர் அசாத் சாலி தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சர்ச்சைக்குரிய கருத்தொன்றை வெளியிட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் மேல் மாகாண ஆளுநர் அசாத் சாலி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவரை எதிர்வரும் 31 தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். அசாத் சாலி கடந்த மார்ச் மாதம் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட கொழும்பில் குற்றப்புலனாய்வு பிரிவின் கீழ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவரை நேற்று கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் முன்னிலைப்படுத்திய போது எதிர்வரும் 31 தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டது. ஆசிரியர்களின் சம்பள பிரச்சினை தொடர்பில் எதிர்வரும் அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சரவை இணைக்குழு தனது பரிந்துரைகளை சமர்ப்பிக்க உள்ளது. அதிபர் ஆசிரியர்களின் சம்பள பிரச்சினையை தீர்ப்பதற்கான தமது பரிந்துரைகளை எதிர்வரும் அமைச்சரவை கூட்டத்தின் போது சமர்ப்பிக்க எதிர்பார்த்துள்ளதாக சம்பள பிரச்சினை தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட அமைச்சரவை இணைக்குழு தெரிவித்துள்ளது. கொரோனா பரவல் காரணமாக ஆர்ப்பாட்டங்களை நடத்த முடியாத சூழலில் எதிர்ப்புகள் சிலவற்றை முன்னெடுக்க ஆசிரியர் சங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. சம்பள பிரச்சினையை அடிப்படையாக கொண்டு இணைய கற்பித்தலிலிருந்து விலகி ஆசிரியர்கள் சங்கம் ஆரம்பித்துள்ள பணி பகிஷ்கரிப்பு இன்று 37வது நாளாகவும் தொடர்கின்றது. அதிபர் ஆசிரியர் சம்பள பிரச்சினையை தீர்ப்பதற்காக நியமிக்கப்பட்ட அமைச்சரவை இணைக்குழுவின் உறுப்பினர்கள் ஆசிரியர்கள் அதிபர்கள் சங்கங்களின் பிரதிநிதிகளை சந்தித்து நேற்றும் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். இதற்கமைய நேற்றைய தினம் இலங்கை ஆசிரியர் மன்னிக்கவும் அதற்கு மேல் இன்றைய தினம் இலங்கை ஆசிரியர் சங்கம் உள்ளிட்ட சில சங்கங்களுடன் கலந்துரையாட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அதிபர் ஆசிரியர்களின் சம்பள பிரச்சினை தொடர்பாக ஆராய்வதற்கு 5 பேர் அடங்கிய அமைச்சரவை உபக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இதில் அமைச்சர்களான மகிந்த அமரவீரர், டலஸ் அழகப்பெரும, விமல் வீரவன்ஸ் மற்றும் பிரசன்ன ரணதுங்க ஆகியோர் உள்ளடங்குகின்றனர். முல்லைத்தீவு கரைத்துறை பற்றில் சேதன பசலை ஊக்குவிப்பு தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டன.
முல்லைத்தீவு உடுப்புக்குளம் அளம்பில் கொக்குத்தடுவாய் கொக்கிளாய் உள்ளிட்ட பகுதிகளில் சேதன பசலை ஊக்குவிப்பு தொடர்பான விழிப்புணர்வு பிரசாரங்கள் மேற்கொள்ளப்பட்டன. முல்லைத்தீவு மாவட்ட விவசாயிகளுக்கு சேதன பசலை உற்பத்தியை ஊக்குவிப்பது தொடர்பான விழிப்புணர்வு பிரசாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சேதன பசலை ஊக்குவிப்பு பிரசாரத்தை வடக்கு மாகாண விவசாய திணைக்களம் மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட விவசாய திணைக்களம் என்பன இணைந்து முன்னெடுத்துள்ளன. எதிர்வரும் காலப்போகத்திற்கு குறிப்பாக நெற் செய்கை, மரவகை பயிர் செய்கை, மரக்கறி பயிர் செய்கை, பழப்பயிர் செய்கை என்பவற்றுக்கு பெருமளவான சேதன பசலையின் தேவை விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ளது. எனவே அந்த சேதன பசலையை உற்பத்தி செய்யும்போது விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டிய முறைமைகள் உள்ளிட்ட விடயங்கள் இந்த விழிப்புணர்வு பிரசாரத்தினூடாக விவசாயிகளுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும் விவசாய திணைக்கள அதிகாரிகள் மற்றும் உத்தியோகத்தர்கள் பணியாளர்கள் நேரில் சென்று விவசாயிகளுக்கு சேதன பசலை ஊக்குவிப்பு தொடர்பான விழிப்புணர்வு பிரசாரங்களை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் நேற்று முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைத்துறைப்பற்று பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட உடப்புக்குளம் அளம்பில் கொக்குத்தடுவாய் கொக்கிளாய் உள்ளிட்ட பகுதியை சேர்ந்த விவசாயிகளுக்கு சேதன பசலை ஊக்குவிப்பு தொடர்பான விழிப்புணர்வு பிரசாரங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண விவசாய பணிப்பாளர் எஸ் சிவக்குமார், பதில் பிரதி மாகாண பணிப்பாளர் திருமதி ஜாமினி சசீலன் மற்றும் விவசாய போதனா ஆசிரியர்கள், படவிதான உத்தியோகத்தர்கள், விவசாயிகள் என பலரும் கலந்து கொண்டனர். சேதன பசலைகளை உற்பத்தி செய்யும் ஊக்குவிப்பு நடவடிக்கையானது தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி திட்டமானது தற்போது அமலாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வரும் காலபோதில் எங்களுக்கு பெருமளவு கூட்டுறவானது தேவைப்படுகின்றது. இந்த நெச்சையை மற்றும் மறுவயல் பயிற்சியை, மரக்கறி பயிற்சியை, பழப்பயிற்சி என்ற பல்வேறு பயிற்சிகளுக்கும் எங்களுக்கு கூடியளவு இந்த கூட்டுறவானது தேவைப்படுகின்றது. அந்த கூட்டுறவினை உற்பத்தி செய்யும் போது நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய முறைமைகள், அந்த கடைபிடிக்கும் முறைமைகளுக்கு கூடாக இந்த பூசணை மட்டத்தை உயர்த்துதல், அதற்கூடாக குறைந்த அளவு கூட்டுறவினை பயன்படுத்தி எமது உற்பத்தியினை நாங்கள் சிறந்த முறையில் செய்வதற்குரிய முறைமைகளை நாங்கள் அவர்களுக்கு விழிப்புணர்வாக வழங்கி வருகின்றோம். உயிர்த்து ஞாயிறு தாக்குதல்களுக்கு நீதி கோரி எதிர்வரும் 21ஆம் தேதி எதிர்ப்பு வெளியிடப்பட உள்ளது. இம்மாதம் 21ஆம் தேதி உயிர்த்து ஞாயிறு தாக்குதல்களுக்கு நீதி கோரி கருப்பு கொடிகளை ஏற்றி எதிர்ப்பை வெளியிடுமாறு சமூக மற்றும் சமாதான கேந்திர நிலையத்தின் பணிப்பாளர் அருட்தந்தை ரொஹான் சில்வா அழைப்பு விடுத்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கான நீதியை தேடிய பயணத்தில் 28 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் இதுவரையில் நீதி கிடைக்கப்பெறவில்லை. அதேபோல இடம்பெற்ற விசாரணைகளில் உரிய தீர்வு கிடைக்கப்பெறாமையையும் கருத்தில் கொண்டு கொழும்பு பேராயர் மெல்கம் ரஞ்சித் கார்டினல் ஆண்டகை விடுத்துள்ள கோரிக்கைக்கு இணங்க எதிர்ப்பு நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளோம். அதற்காக ஆகஸ்ட் 21ஆம் தேதி வீடுகள், வர்த்தக நிலையங்கள், காரியாலயங்களில் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு அனைத்து பிரஜைகளையும் அழைப்பு விடுக்கின்றோம். நீதிக்கான போராட்டத்தில் உரிய தீர்வு கிடைக்கப்பெறாமையே இந்த எதிர்ப்பு நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளமைக்கான காரணமாகும். இந்த எதிர்ப்பு நடவடிக்கை நாட்டின் பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்காத தலைமைத்துவத்துக்கும் எதிரான போராட்டம் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். அரசாங்கம் நாட்டை முடக்காவிட்டால் தொழிற்சங்கங்கள் ஊடாக நாடு முடக்கப்படும் என தேசிய தொழிற்சங்க மையத்தின் தேசிய அமைப்பாளர் வசந்த் சமரசிங்க தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் நாட்டு மக்களின் பாதுகாப்பு தொடர்பில் சிந்திக்காது செயற்படுவதாக தேசிய தொழிற்சங்க மையத்தின் தேசிய அமைப்பாளர் வசந்த் சமரசிங்க தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் தனியார் துறை பிரிவுகளை உள்ளடக்கிய தொழிற்சங்கங்களின் பங்கேற்புடன் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். அரசாங்கம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமைக்குள் நாட்டை முடக்குவதற்கான தீர்மானத்தை எடுக்காவிட்டால் தொழிற்சங்கங்களின் ஊடாக நாட்டை முடக்குவதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்படும். மக்களின் பாதுகாப்பு தொடர்பில் சிந்திக்காது தற்போதைய அரசாங்கம் செயற்பட்டு வருகின்றது. அதனால் அனைத்து தொழிற்சங்கங்களும் இணைந்து மக்களை பாதுகாக்க நடவடிக்கை மேற்கொள்ளும் என குறிப்பிட்டுள்ளார். சாதாரண வெப்பப்பரகளை கரதி ஏக மர்தனை கரன்ன குருவரு காலகண்ணி லெச நம் கரமின் தமங்க அத்தனோமதிகத்த ஹிதுவாக் காரகம் பெண்ணும். கம்பக மாவட்டத்தின் சில பகுதிகளில் 12 மணி நேர நீர் விநியோக தடை அமல்படுத்தப்பட உள்ளது.
கம்பகம் சில பகுதிகளில் இன்று முற்பகல் 10 மணி முதல் 12 மணி நேர நீர் விநியோக தடை அமல்படுத்தப்பட உள்ளது. இது தொடர்பில் தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதற்கமைய பத்தளை, ஹெந்தலை, எலக்கந்தை, அல்விஸ் நகரம், வெள்ளிக்கந்தமுல்லை, கரவலப்பட்டி, மாபல, குனப்பட்டி ஆகிய பகுதிகளில் இந்த நீர் விநியோக தடை அமலாக்கப்பட உள்ளது. அதேவேளை கிருபத்கொடை, புதிய வீதி, புளியவத்தை வீதி மற்றும் அக்பர் பாலம் உள்ளிட்ட பகுதிகளிலும் நீர் விநியோக தடை அமல்படுத்தப்படும் என தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை குறிப்பிட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பொன்னாலையில் மக்கள் மீது ராணுவத்தினர் தாக்குதல் மேற்கொண்ட சம்பவம் தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பொன்னாலை பகுதியில் ராணுவத்தினர் மக்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 15ஆம் தேதி இரவு குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வீடு ஒன்றுக்குள் நுழைந்த ராணுவத்தினர் வீட்டிலிருந்தவர்களை மிரட்டி தேசிய அடையாள அட்டை என்பவற்றை வாங்கி பார்வையிட்டு அவ்வீட்டுகளையினை கைது செய்து செல்வதற்கு முயற்சித்தனர். இதன்போது வீட்டுக்காரர்கள் கூக்குரலிட்டதனால் அயல்வீட்டிலிருந்தவர்கள் சம்பவ இடத்திற்கு சென்றனர். அவ்விடத்திற்கு சென்ற அயல் வீட்டுக்காரரை ராணுவத்தினர் கட்டைகள் தாக்கினர். இந்த நிலையில் பிரதேசத்திற்கு பொறுப்பான பிரதேச சபை உறுப்பினருக்கு தொலைபேசி மூலம் தகவல் வழங்கியதையடுத்து அவ்விடத்திற்கு விரைந்த பிரதேச உறுப்பினர் மக்கள் மீது ஏன் தாக்குதல் செய்கின்றீர்கள் என கேள்வி எழுப்பினர். அதற்கு ராணுவத்தினர் தாங்கள் மக்கள் மீது தாக்குதல் செய்யவில்லை எனவும் தற்பொழுது ஊரடங்கு நடைமுறையில் உள்ளதாகவும் தெரிவித்தனர். ஆனால் அன்றைய தினம் ஊரடங்கு நடைமுறையில் இல்லை. அதனை கேட்டு பிரதேச சபை உறுப்பினரும் ராணுவத்தினருடன் முரண்பாட்டில் ஈடுபட்டு போலீசாருக்கு அழைப்பை மேற்கொண்டனர். அதனை அறிந்த ராணுவத்தினர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இது தொடர்பாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்வதற்கு மக்கள் அச்சத்தில் இருந்த காரணத்தினால் முறைப்பாடு செய்யவில்லை. இந்த நிலையில் நேற்றைய தினம் போலீசார் அப்பகுதிக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களை தமது பாதுகாப்புடன் அழைத்து சென்று போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளனர். எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துமாறு எரிசக்தி அமைச்சர் உதயகம்மன் பிள்ளை கோரிக்கை விடுத்துள்ளார். நாட்டின் தற்போதைய நெருக்கடி நிலையில் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துமாறு எரிசக்தி அமைச்சர் உதயகம்மன் பிள்ளை கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அமைச்சர் டுவிட்டர் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். நாடு முகம் கொடுத்துள்ள அந்நிய செலாவணி நெருக்கடிக்கு மத்தியில் இந்த வருடத்தின் முதல் 6 மாதங்களில் இறக்குமதி செலவுகளில் 18% எரிபொருள் இறக்குமதிக்காக செலவிடப்பட்டுள்ளன. இந்த தொகையானது வருடத்தின் இறுதி 6 மாதங்களில் 25% வரையில் உயர்வடையக்கூடும். எனவே மருந்து பொருட்கள் மற்றும் தடுப்பூசிகள் போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்காக நிதியொதுக்கங்களை மேற்கொள்வதற்காக எரிபொருள் பாவனையை சிக்கனப்படுத்த வேண்டும் என அமைச்சர் உதயகம்மன் பிள்ளை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் மேலும் 171 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளன. கொரோனா தொற்றுக்குள்ளான 171 பேர் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. இது தொடர்பில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் உறுதிப்படுத்தலுடன் அரசு தகவல் திணைக்களத்தினால் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கமைய கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 6434 அதிகரித்துள்ளது. இதேவேளை நாட்டில் நேற்று இரவு மேலும் 892 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நேற்று மாலை 2663 பேருக்கும் இரவு 892 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் நேற்று மட்டும் 3555 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதனால் நாட்டில் கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 3,65,629 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து நேற்று மேலும் 2,283 பேர் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. அதற்கமைய இதுவரை கொரோனா தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 3,14,340 அதிகரித்துள்ளது. அதனால் குணமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை தவிர்த்து தற்பொழுது 44,855 தொற்றாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் கொரோனா காரணமாக மேலும் 2 உயிரிழந்துள்ளனர். யாழ்ப்பாண மாவட்டத்தில் கொரோனா தொற்று காரணமாக நேற்று மேலும் 2 உயிரிழந்துள்ளனர். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த புத்தூர் கிழக்கை சேர்ந்த 62 வயதுடைய ஆண் ஒருவரும் கல்வியங்காடு பகுதியைச் சேர்ந்த 57 வயதுடைய ஆண் ஒருவரும் உயிரிழந்துள்ளனர். இதன் மூலம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 185 உயர்வடைந்துள்ளது.
கொரோனா மரணம் நிகழ்ந்துள்ள நிலையில் மாவட்டத்தில் கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 13 அதிகரித்துள்ளதாக மன்னார் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஜி வினோதன் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட வயோதிபர் உயிரிழந்துள்ளார். மன்னார் மூர் வீதி பகுதியைச் சேர்ந்த 63 வயதுடைய வயோதிபர் ஒருவரே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த வயோதிபர் கொரோனா தொற்று காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அதனால் மன்னார் மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 13 அதிகரித்துள்ளது. இறுதியாக உயிரிழந்த 3 வயோதிபர்களும் எவ்வித கொரோனா தடுப்பூசிகளையும் பெற்றுக் கொள்ளவில்லை என தெரிய வந்துள்ளது. மாவட்டத்தில் இந்த மாதத்தில் தற்போது வரை 246 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். ஹம்பாந்தோட்டையில் போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர். ஹம்பாந்தோட்டை சூரிய பகுதியில் போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர். நேற்று மதியம் போலீசார் சந்தேக நபர்கள் சிலரை கைது செய்வதற்கு சென்றிருந்த போது இரு தரப்பினருக்கும் இடையில் பரஸ்பர துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது போலீசார் நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் படுகாயமடைந்த இருவர் சூரியவெவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக ஹம்பாந்தோட்டை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட போது உயிரிழந்துள்ளனர். இந்த சந்தர்ப்பத்தில் போலீஸ் அதிகாரிகள் பயணித்த ஜீப் ரக வாகனம் வீதியை விட்டு விலகி மரம் ஒன்றில் மோதியதில் 5 போலீஸ் அதிகாரிகள் காயமடைந்துள்ளனர். அதனையடுத்து காயமடைந்த அதிகாரிகள் அனைவரும் சூரியவெவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டின் நலனுக்காக மக்கள் தாமாகவே தீர்மானம் எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் இரந்த வெளியங்க தெரிவித்துள்ளார். வைத்தியர்கள், விசேட நிபுணர்கள், சுகாதார அதிகாரிகள் கூறும் எதனையும் ஜனாதிபதி செவிமடுக்காததால் நாட்டின் நலனுக்காக மக்கள் தாமாகவே முன்வந்து தீர்மானம் எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரந்த வெளியங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். சீட்டு கட்டுகளை மாற்றுவது போன்று அமைச்சரவையில் நேற்றைய தினம் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டதை நாம் பார்த்தோம். நாட்டில் தற்போது பாரதூரமான பிரச்சினையாக சுகாதாரத்துறை சார்ந்த பிரச்சினையை காணப்படுகின்றது. வைத்தியத்துறை தொடர்பாக மிகவும் தெளிவுடைய விசேட வைத்திய நிபுணர்கள் இந்த அரசாங்கத்தில் உள்ளார்கள். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் அமைச்சர் ரமேஷ் பத்திரன, ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பேண்டபுள்ளே, அதே போன்று ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜயசுமன, சீதா அரம்பே போல ஆகியோர் உள்ளார்கள். உண்மையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவுக்கு இந்த சுகாதாரத்துறையை கட்டியெழுப்ப வேண்டுமெனில் கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான நோக்கம் இருப்பின் விஞ்ஞானபூர்வமாக சுகாதார அமைச்சரை அவர்களுக்கே வழங்கியிருக்க வேண்டும். எனினும் அவர் அவ்வாறு செயற்படுத்தாது மக்களுக்கு தடுப்பூசிகளை பெற்றுக் கொடுப்பதோடு தொற்றாளர்களை கடவுளிடம் ஒப்படைப்பதாக கூறிய கெஹிலே ரம்புக்வெல்லவிடம் சுகாதார அமைச்சரை ஒப்படைத்துள்ளார். அதன் பிறகு என்ன நடந்தது? சுகாதார அமைச்சராக இருந்த பவித்ரா பன்னியாரச்சி தமது அமைச்சுக்கு வந்து பிரியாவிடை பெற்று செல்லும் போது கதையொன்று கூறினார். வரலாற்றில் அரசர்களின் கதையை கூறினார். அந்த கதையின் சாராம்சம் என்ன? அவர் கூறிய கதையில் பவித்ரா பன்னியாரச்சி புரோகிதர், கோட்டாபய ராஜபக்ச அரசர். புரோகிதர் கூறிய எதனையும் அரசர் கேட்கவில்லை. அதனால் நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் பாதிப்புக்கு உள்ளாகினார்கள். இறுதியில் புரோகிதரும் தப்பினார், அரசரும் தப்பினார். இந்த கதையின் சாராம்சம் என்னவெனில், சுகாதார அமைச்சராக இருந்த பவித்ரா பன்னியாரச்சியை அதிலிருந்து நீக்கியதன் காரணமாக இந்த பிரச்சனையில் இருந்து அவர் தப்பியுள்ளார். ஜனாதிபதியும் தப்பியுள்ளார். இறுதியில் சாதாரண மக்களே பலியாகின்றார்கள். தினமும் கொரோனா மரணங்கள் 3 கட்டத்திலும் தொற்றாளர் எண்ணிக்கை 4 கட்டத்திலும் பதிவாகின்றது. எதிர்காலத்தில் இது பாரதூரம் கோவிட் மரணங்களின் நிலை 4 கட்டத்திலும் கொரோனா தொற்றாளர் எண்ணிக்கை 5 கட்டத்திலும் உள்ள நிலையே தற்போது ஏற்பட்டுள்ளது. வைத்தியர்கள், விசேட வைத்திய நிபுணர்கள், சுகாதார அதிகாரிகள் கூறும் எதனையும் நாட்டின் ஜனாதிபதி செவிமடுப்பதில்லை என்பது தற்போது புலனாகின்றது. இதன் காரணமாக நாடாளுமன்ற இறுதியில் மக்கள் தாமாகவே முன்வந்து தங்களது விருப்பத்துக்கு அமைவாக வியாபார நிலையங்களை மூடி வீடுகளுக்குள் இருக்கும் தீர்மானத்தை எடுத்துள்ளார்கள். ஆட்சியாளர்கள் மனித நேயத்துடன் செயற்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நிபுணர்களின் கருத்தை நிராகரித்து தன்னிச்சையாக செயற்படுவதால் ஏற்படும் விளைவுகளை முழு நாடும் அனுபவித்து வருகின்றது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார்.
ජාතික ඛේදවාචකයක් හමුවේ අද අපි පාර්ලිමේන්තු සාකච්ඡාව පවත්වාගෙන යන අවස්ථාව. எதிர்வரும் வருடத்தில் இலங்கை எதிர்கொள்ள வேண்டிய இக்கட்டான நிலையை உணர்ந்து உயிர்களை காப்பாற்ற அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். இந்த தருணத்தில் ஆட்சியாளர்கள் மனிதநேயத்தோடு செயல்பட வேண்டும். அன்றிலிருந்து நான் பேசியதை கேலி செய்து அவமதித்த அரசாங்கம் இன்று மரணத்தின் போர்வையில் நாட்டுக்குள் நுழைந்துள்ளது. ராஜதந்திர மட்டத்தில் வெளிநாட்டு தூதரகங்களின் ஆதரவை பெற அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அனர்த்த முகாமித்துவ பொறிமுறை ஒன்றரை ஆண்டுகளாக செயலற்ற நிலையில் உள்ளது. மீண்டும் அதனை செயல்படுத்தி அனர்த்த நிலைமையில் அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நெருக்கடியான நேரத்தில் அனைத்து அழுத்தங்களையும் தாங்கும் சுகாதாரத்துறை பாதுகாப்பு படைகள் மற்றும் அரசு சேவையின் பிற துறைகள் விசேடமாக பாராட்டப்பட வேண்டும். அவர்களின் அர்ப்பணிப்புக்கு உரிய பாராட்டுகள் சமமாக சேர்க்கப்பட வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் உடனடியாக கடன் முகாமைத்துவம் செயல்பட வேண்டும். இல்லாத பட்சத்தில் இலங்கை வங்குரோத்து நிலைக்கு செல்லக்கூடும். அத்தகைய நிலை ஏற்பட அனுமதிக்கக் கூடாது. நாடு வங்குரோத்தான பிறகு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான அரசியல் நிகழ்ச்சி நிரல் என்னிடம் இல்லை. அரசியல் செய்வதற்கு முன்பு நாட்டை பாதுகாக்க வேண்டும். අපගේ ජීවිතවල අවසානය ආරම්භ වන දිනයයි කියලා அரசாங்கம் நாட்டு மக்களை பாதுகாக்கவில்லைன்னு நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் மன்னபெருமை தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களை பாதுகாக்கும் பொறுப்பை இந்த அரசாங்கம் தவறவிட்டுள்ளது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் மன்னபெருமை தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். එන්නේ ජනවර්මකි වැඩිතර වැඩිපුර ජනතාව විශ්වාස කරලා වැඩිපුර ඡන්දය හම්බුනාම තමයි மக்களின் ஆணையினூடாக நாட்டின் அரசாங்கம் ஒன்று ஏற்படுத்தப்படுகின்றது. மக்களின் அதிக நம்பிக்கையை பெற்று அதிக அளவு வாக்குகளை பெற்றால் மட்டுமே அரசாங்கத்தை அமைக்க முடியும். நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கான பொறுப்பு அரசாங்கத்துக்கு உள்ளது. அதுவே அரசாங்கத்தின் பொறுப்பு. இருந்த போதும் இன்று வரை இந்த அரசாங்கம் நாட்டு மக்களை பாதுகாக்கும் பொறுப்பை உரிய வகையில் செயல்படுத்தவில்லை. இதன் காரணமாக கோவிட் தொற்றால் மரணிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. நேற்றைய தினம் 167 மரணங்கள் பதிவாகியுள்ளன. மூன்றாம் கட்டத்துக்கு இலங்கையின் கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை வந்துள்ளது. அதேபோன்று தொற்றாளர் எண்ணிக்கை 3414 பதிவாகியுள்ளன. நான்காம் கட்டத்துக்கு தொற்றாளர்களின் எண்ணிக்கை வந்துள்ளது. நாளுக்கு நாள் இந்த எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. 28 தொற்றாளர்களுக்காக நாட்டை முடக்க முடியாது என்று ஜனாதிபதி கூறினார். இன்று 5000 பேர் மரணித்தும் நாட்டை முடக்கவில்லை. மரணங்களின் எண்ணிக்கை 6000 கடந்துள்ளது. பொது சுகாதார பரிசோதகர்கள் அவர்களது தொலைபேசிகளுக்கு பதிலளிப்பதில்லை. பதிலளிக்காமல் இருப்பது அவர்களது தவறு இல்லை. தொற்றாளர்களை அழைத்து செல்வதற்கு இடமில்லை. பதிலளிக்க முடியாத நிலையில் உள்ளார்கள். நோயாளர் காவு வாகனங்கள் இல்லை. எனவே வீடுகளில் இருந்து சிகிச்சை பெறுமாறு கூறுகின்றார்கள். அவசர சிகிச்சை பிரிவுகளில் 25 கட்டில்களே எஞ்சியுள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இருந்த போதும் அரசாங்கம் நாங்கள் தடுப்பூசி செலுத்தி வருகின்றோம், தடுப்பூசி செலுத்தி பிரச்சனைகளை தீர்ப்போம் என்று அரசாங்கம் கூறி வருகின்றது. 2 தடுப்பூசிகளும் செலுத்தி 2 வாரங்கள் சென்ற பின்னரே அதன் பிரதிபலனை எதிர்பார்க்க முடியும் என்று விசேட வைத்திய நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள். அரசாங்கம் யார் கூறுவதை ஏற்றுக் கொள்கிறது? வைத்தியர்கள் கூறுவதை இந்த அரசாங்கம் கேட்பதில்லை. சுகாதார பரிசோதகர்கள் கூறுவதையும் கேட்பதில்லை. யாரினதும் ஆலோசனைகளையும் கேட்பதில்லை. சக்கரலேகன ஆவத் நிவேசல் பிரதிகார இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.